அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க வந்து அந்த வீடியோஸை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ல தரேன், அதை கிளிக் பண்ணி பாத்துங்க. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பயாலஜிக்கு பாட்டனிக்கு வந்து இங்கே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் முதற்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ஆல்ரெடி பயோசுவாலஜி முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம், அந்த வீடியோஸுமே பாருங்க. நமக்கு புக் பேக் ஒன் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக 7 1 மார்க் வந்து கேட்பாங்க. அதனால புக் பேக் ஒன் மார்க், பாட்னி, சுவாலஜி இது எல்லாமே புக் பேக் படிச்சிங்க. 2 மார்க் 3 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோமெரஸ் மற்றும் ஹெட்ரோமெரஸ் லைக்கன் வேறுபடுத்துக, பிரேஃபைட்டு கருவுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா, உனது விடையை நியாயப்படுத்து, வெலாமன் என்பது என்ன, இச்சொல்லை எதனோடு தொடர்பு படுத்தி இனங்கொள்வாய், இணையா சூலக இலை சூலகத்தை இணைந்த சூலகத்திலிருந்து வேறுபடுத்துக, இருசொல் பேரிட முறை என்றால் என்ன, சில்சுகரோட 3 அடுக்கு. அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லைக்கனோட பொது பண்பு, பாசிக்கு பனிகளத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்து, இளையமுய்வு என்றால் என்ன, அதோட வகை, ஆர்என்ஏவோட 3 வகை, தாவர சொல்லோட படம் அறிந்து பாவம் குறி. இது பப்ளிக் எக்ஸாம்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் காணப்படும் வர பல்வேறு வாழ்க்கை சுழற்சி, மறைமுக சிற்பம் கூட நேர்முக சிற்பத்தின் வேறுபடுது, மைட்டசிஸ் மியாசியஸோட வேறுபடு, கிளேட்டோரிய டென்னேஷியா மலரோட பண்பு, டிஎன்ஓட சிறப்பியல்பு. ஒன்று கிளேட்டோரிய டென்னேஷியா கேட்கலாம், இல்லைனா டாட்ராமெட்டல் கேட்கலாம், ரெண்டுமே ட்ரா பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சிங்க. சுவாலஜியில் ஒரு சில 1 மார்க்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக கூட வரும், அதனால் அதெல்லாமே பார்த்துங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எதனாச்சும் ஒன்று டிஃபிகல்ட்டு கேட்பாங்க, அதையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பயந்திரம் பாக்டீரியா நோய்க்கு பாக்டீரியாவோட வேறுபாடு, ஈரடுக்கு விலங்கு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தவளையோட பகுதிப்பொருள் அதாவது ரத்தத்தோட பகுதிப்பொருள், மனிதனோட பற்சுத்திரம், மெட்டா ஹீமோக்ளோபின் என்றால் என்ன, அதுக்கடுத்து பிளாஸ்மாவோட புரதம் அதோட பணிகள் 2 இது கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா பிளவு உடற்குழி உணவு பதவி உடற்குழின்னு ஒப்பீடு, எலி தட்டை வடிவ வெப்பத்திலையும் படத்தை வரைந்து பாகங்களுக்கு கூறி, இதெல்லாமே படிச்சுங்க. நம்ம ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். வாழ்மிடத்தின் அடிப்படை, மண்புழுவோட வகை, திறந்த வகை சுற்றோட்டம், மூடி வகை சுற்றோட்டம், உடல் பருமன் வரையோடு அவங்களே ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதுகு நான் உடையவை மற்றும் முதுகு நானற்றவை, லாம்பிடோ மார்டி அந்த மண்புழுவோட வாழ்க்கை சுழற்சி எழுதணும், உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தோட நிகழ்வு, மனிதனில் இருக்கக்கூடிய ஏபிஓ ரத்த வகை, இதெல்லாமே படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அவர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.